தி சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில பேருடைய தலையெழுத்தை என்னதான் பரிகாரம் செய்தாலும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. வளர்ந்த பிறகும் கஷ்டம்தான், வாழ்க்கையில் இறுதி கட்டத்துலேயும் கஷ்டம்தான் இருக்கும். இப்படி எல்லா தருணத்துலேயும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் அதை அவனுடைய தலைவிதின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு அப்படி கிடையாது. முதல் 30 வருஷம் கஷ்டம் இருக்கும், அடுத்த 30 வருஷம் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தலைவிதியில பண கஷ்டம்தான்னு ஆண்டவன் எழுதிட்டான்னா நீங்க தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த திலகத்தை தினமும் நெத்தியில வச்சுட்டு வாங்க, அந்த குரு பகவானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சாமுத்ரிகா லட்சணம் உங்களுக்கு கிடைக்கும், பண கஷ்டம் தீரும். இதை பத்தின விரிவான விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்ய பெரிய அளவுல கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நமக்கு தேவை ஒரு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், எந்த மஞ்சளா இருந்தாலும் சரி, அது கிழங்கு வடிவத்துல இருக்கணும். பொடி செய்த மஞ்சளா இருக்கக்கூடாது. மஞ்சளை பொடி செஞ்சிட்டாவே அதுல இருக்கும் பவர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கிழங்கு மஞ்சளா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளை உரசுவதற்காகவே ஒரு சின்ன கல் கடைகளில் கிடைக்கும், மஞ்சள் இழைக்கும் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சிறிய கல் வாங்கிக்கோங்க. தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து இந்த மஞ்சளை கொஞ்சமாக பன்னீர் விட்டு கல்லில் கரைக்கணும். மஞ்சள் திலகம் நமக்கு கிடைச்சிரும். இந்த மஞ்சள் திலகத்தை குரு பகவானை நினச்சி, குலதெய்வத்தை நினச்சி தினமும் உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு வந்தால் உங்கள் தலையில் எழுதியிருக்கும் தலையெழுத்து மாறும். கஷ்டம் கஷ்டம் என்று இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும், பணத்தடை விலகும், தரித்திரம் விலகும். ஒரு நாள் இரண்டு நாள் செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது. நம்பிக்கையோட இதை 3 மாசம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சளுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. பன்னீர் இல்லையா, கவலைப்பட வேண்டும். தண்ணீரை ஊற்றி கரைச்சி வச்சுட்டு வாங்க, தவறே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா வாழ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு மட்டும்தான். ஆன்மீகம் சொல்லும் இந்த பரிகாரத்துல நம்பிக்கை இருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.